துறையில் தொழிலாளர்கள் வர்க்கத்தினருக்கு 8 மணி நேரம் வேலை பெற்று தொழிலாளர்களுக்காக போராடி வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஜேஎஸ்சி அமைப்பின் சார்பாக இன்று மே தின பேரணி நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பேரணி ஏஐடியுசி மாநில துணை செயலாளர் செல்வராஜ் தலைமையில் வண்டிப்பேட்டையில் பேரணி துவங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக விஜய தியேட்டர் அருகில் முடிவுற்றது. முடிவில் சிபிஐ மாவட்ட செயலாளர் சீனிவாசன் மற்றும் ஏஐடியுசி மாநில செயலாளர் சந்திரகுமார் பேரணியை வாழ்த்தி பேசினார்கள். இதுபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 45 இயக்கங்கள் இணைந்த ஜேஏசி அமைப்பின் சார்பில் மேதின பேரணி டிஇஎல்சி பள்ளியிலிருந்து சிஐடியு மாவட்ட தலைவர் கலைசெல்வன் தலைமையில் துவங்கி நம்பர் 2 ரோடு வழியாக சின்னக்கடை தெருவில் முடிவடைந்தது. அங்கு நடைபெற்ற மேதின பொதுக்கூட்டத்திற்கு ஜேஏசி தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமை வகித்தார். தமிழக விவசாய சங்க மாநில பொதுச் செயலாளர் சாமி நடராஜன் சிறப்புரையாற்றினார். பொதுக்கூட்டத்தில் விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் துரைராஜ், ஜேஏசி பொதுச் செயலாளர் ராயர் மற்றும் 45 மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் கலந்து கொண்டார்கள்.